கார் வந்து வெறும் 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். இதே நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க பர்சனா இருந்தா 0 டவுன் பேமெண்ட்ல இந்த காரை நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்கிறோம். என்னலாம் அப்டேட்ல இருக்கு அப்படின்னா, இது வந்து மஹிந்திரா ஸ்கார்பியோ S11 வேரியன்ட் கார். கார் பாத்தீங்கன்னா ஸ்கோடா ஆக்டோவியா TDI வேரியன்ட் கார். பிரைஸ் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கறோம். இன்ட்ரஸ்டர்ல மானிட்டர் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, சோனியோடதே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. யா ஆமா, ஸ்கார்பியோ பாத்தீங்கன்னா N வேரியன்ட் ஒரு ஃபார்ச்சுனர் அளவுக்கு இதுல இருக்கும். MG க்ளோஸ்டர் நாங்க ஒன்று கொடுத்தோம். அதே மாதிரி இந்த வண்டி சன்ரூஃப் சீட் எல்லாமே இருக்கும். இந்த வண்டியோட பிரைஸ் வந்து இந்த காரை எடுத்துக்க நீங்க ஜஸ்ட் ஒரு 2,50,000 வச்சிருந்தா போதும். ஸ்கூட்டர்ஸ் தனியா நீங்க வெளியே வாங்க, கிட்டத்தட்ட 25,000 மேல இருக்கும். ராஜவந்தி காசு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குறோம். எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சேலம்ல ஒரு நம்பர் 1 செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த தான் நம்ம இருக்கோம். நிறைய பேர் தெரியும். இப்போ இனிமேல் நீங்க சேலம்ல செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகணபதி கார்ஸ் அப்படின்னு தான் வரும். ஸோ இன்ஸ்டாவிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகணபதி கார் சேலம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும், ஃபேஸ்புக்லையும் வரும், யூடியூப்லையும் வரும். ஸோ சேலம்ல அதிகமாக கார்ஸ் செகண்ட் ஹேண்ட் கார் சேல் பண்ண 30 வருட ஒரு நிறுவனத்தோடு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு நிறைய கார்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா கார், இது எல்லாமே அதிகபட்சம் ஒரு 3 நாள்லேயே வந்து சேல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் புது புது ஸ்டாக்ஸ் தான் போடுவாங்க. இனிமேல் ரெகுலராக நம்மளோட சேனல் அப்டேட் வந்துட்டே இருக்கும், நீங்க பார்க்க போறீங்க. சோ இப்போ என்ன, இப்போ என்னலாம் கார் இருக்கு, என்னலாம் அப்டேட்ல இருக்கு அப்படினு நம்ம மேடம் கிட்ட கேட்டீங்க. சிஸ்டர் இந்த கார் பத்தி அப்படியே சொல்லுங்க, நம்மளோட இடம் எங்க இருக்குங்க? நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் பாத்தீங்கன்னா சேலம் கொண்டலாம்பட்டி பெங்களூர் பைபாஸ் ரோட் நியர் SM நெக்ஸா ஷோரூம் கிட்ட இருக்கு. இது எத்தனை வருஷமா ரன் ஆயிட்டு? இந்த ஆஃபீஸ் வந்து நாங்க 30 வருஷமா இந்த பிசினஸ் வந்து அப்பா பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்போ என்ன கார்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்ல. ஓகே, இப்போ நம்மளோட ராஜகணபதி கார்ஸ்ல ஃபர்ஸ்ட் கார் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்திருக்க மாடல் இதான். இது என்ன மாடலுமோ இதோட டீடைல் சொல்லிருங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இக்னிஸ். இந்த கார் வந்து வெறும் 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், நீங்கள் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க பர்சனாக இருந்தால் 0 டவுன் பேமெண்ட்ல இந்த காரை நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். உங்கள் பேப்பர்ஸ் கிளியராக இருந்தால் மட்டும் போதும், ஃபினான்ஸ் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கும் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 2017 மாடல், சிங்கிள் ஓனர், 57,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, பெட்ரோல் வேரியன்ட் கார் இது. இந்த கார் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்டாப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 0 டவுன் பேமெண்ட் தான். ஆமா, மற்றவங்களுக்கு வந்து மினிமம் 50,000 மட்டும் பே பண்ணா போதும், மற்றது எல்லாமே நாங்க ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். காரோட ஃபீச்சர்ஸ் பார்த்தலாம். காரோட இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்ல AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக், ABS, ஏர் பேக்ஸ், ரிவர்ஸ் கேமரா, லெதர் சீட் கவர், இது எல்லாமே வந்துடும். இப்போ வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டான மஹிந்திரா ஸ்கார்பியோ கார் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கார்பியோ காரோட டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து மஹிந்திரா ஸ்கார்பியோ S11 வேரியன்ட் கார். இதோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 மாடல், 2 ஓனர் வெஹிக்கிள், 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. சரிங்க, இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படியே உள்ள பார்க்கலாம். பார்க்கலாம் பாருங்க, எல்லாருமே ஃபேவரட்டான ஒரு ஒயிட் கலரு. ஸோ ஸ்கார்பியோ ஒயிட் கலர் அப்படின்னாவே ஒரு கெத்தான வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உள்ளே பாருங்க, எவ்வளோ டீசெண்டாக போட்டுருக்காங்க அப்படின்னு. இந்த கார்ல என்னென்ன லாக், ரிவர்ஸ் கேமரா, க்ரூஸ் கண்ட்ரோல், இது எல்லாமே வந்துடும். காருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸா வந்து குரோம் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க, ஃபிளாக் போஸ்ட், சப் வூம்ஃபர், டர்க்கி சீட் கவர், நியூ ஃப்ளோர் மேட், இது எல்லாமே அடிஷனலா போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஸ்கார்பியோ அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஒயிட் கலர் ஸ்கார்பியோட அவுட் லுக் அப்படியே பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, இதோட டயர் கண்டிஷனும் கிட்டத்தட்ட 90% இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வண்டியோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் அப்படின்னு சொல்லலாம், 9669. இப்போ வண்டி பார்க்கறதே வந்து சூப்பரான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பாருங்க, உள்ளே இருக்கிற இந்த ஒயிட் கலர் டர்க்கியோட டிசைனும் வெளியே இருக்கிற ஒயிட் கலரோட டிசைனும் பாருங்கள், அப்படியே எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். மேடம், இந்த ஸ்கார்பியோட ப்ரைஸ் டீட்டெயில் எப்படி சொல்லுங்கள்? இந்த காரோட பிரைஸ் வந்து 13 லட்சம் கோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து வரவங்களுக்கோ இல்லை எங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கவங்களுக்கு நாங்கள் 25,000 குறைச்சி 12,75 பண்ணி கொடுத்தோம். இது வந்து இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல தான் இருக்கு. ஆமாம், ஹாய் கே,
எஸ் நிறைய பேரோட ஃபேவரட் இந்த ஸ்கோடா தான். ஸோ ஸ்கோடாவில் அப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூட இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் இருக்கும். தமிழ்நாட்டோட ஒரு ஃபேவரட் கார் இந்த ஸ்கோடாவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் தனியாகவே இருக்கு. மேடம் இந்த வண்டியோட டீடைல்ஸ் எப்படி சொல்லுங்க? ஓகே, இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆக்டோவியா டிடிஐ வேரியன்ட் கார். கார் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா 2007 மாடல், மூணு ஓனர் வெஹிக்கிள், இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, டீசல் வேரியன்ட் கார். இந்த காரோட எஃப்சி வந்து 2028 வருஷம் வரைக்குமே லைவ்ல இருக்கு. இந்த வண்டியோட பிரைஸ் என்ன இருக்கு? நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க, வண்டி ஃபேன்சி நம்பரா இருக்கு, பிடிச்ச வண்டி எல்லாம் இருக்கு, ஸ்கோடா நல்லா ஒயிட் கலர், நல்லா நீட்டான கலர். இதோட பிரைஸ் என்னங்க? பிரைஸ் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறோம். 145,000 தான் இந்த காரோட பிரைஸ். 145,000 கொடுத்துருக்கீங்க. சரிங்க, இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படியே பாக்கலாம். இங்க வந்து பாருங்க, வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோடா ஆக்டோவியா அப்படிங்கிற மாடலு. ஸோ உள்ள வந்து இன்டீரியர் நல்லா நீட்டாக தான் வச்சிருக்காங்க, எந்த ஒரு டேமேஜ் கிடையாது. 145,000 ரூபாய்க்கு இந்த வண்டி ஒர்த்து அப்படிங்கிறது 100% சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வண்டியுமே ஒரு செடான் வெஹிக்கிள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 லட்சத்துக்கு கம்மியாக நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா வண்டி ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கோடாவை எங்கேயுமே வந்து நீங்கள் 2 லட்சத்துக்கு கம்மியாக வாங்க முடியாது. இங்கே 145,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வண்டி அப்படி இருக்குது அப்படிங்களா? இல்லை, வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். இந்த வண்டியில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டும் இருக்குது, அந்த பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். மேடம் இது என்னதுங்க, இதை அப்படியே சொல்லிடுங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சப் ஊஃபர் வச்சுருக்கோம். இந்த இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏர்பேக்ஸ். இதில் இன்னும் முக்கியமாக ஹெட்ரெஸ்ட் மானிட்டர் அப்படின்றது வந்துடும். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஹெட்ரெஸ்டரில் மானிட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சோனியோடதே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஓகேங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கோ எஃபெக்ட்ல. இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நான் வந்து காலேஜ் போகிறேன், பிக்னிக் மாதிரி ஏதாவது போவேன் அப்படிங்கிற டைம்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இங்கே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த சப் ஊஃபரோட இது வந்து இருக்குது. இங்கே ப்ளஸ் டிஸ்பிளேவோடு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்காவான ஒரு யூத் கார் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு காலேஜ் போகிற பசங்க இல்லை நல்லா ஒரு யூத்தாக நீங்கள் வந்து வாங்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கோடா ஆக்டாவியா வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்ரீ ராஜகணபதி கார்ஸ்க்கு வந்து பாருங்கள், வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம 20 km/L வர தாராளமா மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார் இது. ஓ, மைலேஜும் வந்து 20 km வரும் சார். ஆமா, தாராளமா வரும். வண்டியோட கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபுல் ஃபர்னிஷ்டு வண்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே உள்ளே இருக்குது. ஸோ ஹெட்ரெஸ் மானிட்டர் ப்ளஸ் சப் ஊஃபர், அதிலேருந்து சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேலமில் கொன்னாம்பட்டி பைபாஸில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகணபதி கார்ஸ்க்கு வந்து கட்டாயம் பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒரு வண்டி மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 30-40 வண்டி இருக்குது. இது எல்லாமே ஒரு நாள் 2 நாள் தான். இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோமா, அதிகபட்சம் ஒரு 3-4 நாள் சேல் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு என்கொயரி வேணும் பண்ணி பாருங்கள் இருக்கா அப்படின்னு. அடுத்தடுத்த வண்டிகள் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஒரு ஸ்கார்பியோ அப்படின்னா ஒரு கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். மஹேந்திராவோட ஸ்கார்பியோ அது புது வண்டி, அப்படியே பக்கா கண்டிஷனில் இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு போகிறோம். மேடம் இதை டீட்டெயில் சொல்லி. ஓகே, இந்த ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா என் வேரியன்ட்டு, 2023 ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், 60,000 km மட்டும்தான் ஓடி இருக்கு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட், இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இது வந்து ஒரே ஓனர் 2023. ஆமா, 23 மாடல், வெறும் 60,000 km மட்டும்தான் ஓடி இருக்கு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். சரிங்க, இது வந்து பக்காவான ஒரு புது வண்டி. நீங்க வந்து ஸ்கார்பியோ புதுசு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வண்டி வந்து நீங்க எடுக்கலாம், அவ்வளவு பக்காவா இருக்குது. மேடம் இதோட வேற டீடைல்ஸ் ஏதாவது இன்டீரியர் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கீங்களா? ஆ, இன்டீரியர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஃபிளாக் போஸ்ட் வந்து இதுல போட்டிருக்காங்க. இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தறலாம். உள்ள அப்படியே பாருங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷிங்கோட இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக லெதர் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லெதர் டைப்ல கொடுத்துருக்காங்க. உள்ள டிஸ்பிளே எல்லாமே பக்காவா இருக்கு. அப்படியே உள்ள வாங்கணும், அப்படியே எல்லாமே காட்டுறேன். இந்த கார்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 8 ஏர்பேக்ஸ் வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட், 360 டிகிரி கேமரா இருக்கு இதுல, அப்புறம் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், சன்ரூஃப் இருக்கு இந்த கார்ல, டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, லெதர் சீட்ஸ் இருக்கு, அலாய் வீல்ஸ் இருக்கு, ரேர் ஏசி வென்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ரா பம்பர் எல்லாம் இவங்களே ஃபிட் பண்ணிருக்காங்க. ஆமா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸா அவங்க போட்டுருக்காங்க. ஆ, ஓகேமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஒயிட் ஸ்ட்ரிப்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கிறது இன்னுமே கொஞ்சம் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். இப்போ ஓல்டு மாடல் ஸ்கார்பியோக்கு நியூ மாடல் ஸ்கார்பியோக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஓல்டு மாடல் 2017-18 ஸ்கார்பியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேரிங் ஆப்ஷன்லாம் கம்மியாக தான் கொடுப்போம். ஆனால் அது 21, 22, 23 நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா செட்டல் ஆப்ஷன்லேருந்து ஸ்டேரிங் ஆப்ஷன், ஹெட்லைட் எல்லாத்துக்குமே ஸ்டேரிங்கில் இதுலேயே எல்லா இடத்துலையும் கொடுத்துருவாங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? சுச்சு, நம்ம செட் ஆகட்டும், இல்லை ப்ளூடூத் ஆன் பண்ணுறதா, இல்லை ஒய்ஃபை ஆகட்டும், எல்லாமே இதிலே கொடுத்துருவோம். சிஸ்டம் சன்ரூஃபுக்கும் நம்ம இங்கே வந்துடும் வெளியே. நியூ மாடல் ஸ்கார்பியோ, ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் தர மாட்டான், நியூ மாடலாக விட்டுட்டான். இப்போ ஒரு ஃபார்ச்சுனர் அளவுக்கு இதில் இருக்கும். இப்போ எம்ஜி க்ளோஸ்டர் நாங்கள் ஒன்று கொடுத்தோம், அதே மாதிரி இந்த வண்டி சன்ரூஃபு
சீட் எல்லாமே இருக்கும். எல்லாமே லெதர் சீட், கம்பெனி சீட் தான். இது ஏர் பேக் மட்டும் பார்த்தீங்கன்னா 9 ஏர் பேக் வரும் இதில். ஆமாம், வண்டியில் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேஃப்டி வண்டி இது. சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே சோனியோடதுங்களா? ஆமாம், கம்பெனி செட்டு தான், சோனி தான். மேடம் இதோட ப்ரைஸ் எப்படி சொல்லிடுங்க? ஓகே, கார் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன், அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் உங்களுக்கு இருக்கும். இந்த காரோட ஆன்ரோட் ப்ரைஸ்லேருந்து அப்படியே 4 லட்சம் குறைச்சி வாங்கி தரோம். 2023 ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், வெறும் 60,000 தான் ஓடி இருக்கு. 4 லட்சம் குறைச்சி நம்ம ஸ்ரீ ராஜகணபதி காசில் உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அதாவது ஆன்ரோட் ப்ரைஸ்லேருந்து 4 லட்சம் ரூபா கம்மியாக. ஆமாம், அது ஒரு வருஷம், ஒரே வருஷம் 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி. ஆமாம், ஸோ இது வண்டி வந்து ஒரு லக் அப்படின்னு சொல்லலாம். வாங்குறீங்க கட்டாயம் ஸ்ரீ ராஜகணபதி கார்ஸ்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. சேலம்ல கொல்லாப்பட்டி பைபாஸ் தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் போய் பார்க்கலாம். அதிகபட்சம் எல்லா வண்டியுமே ஒரு 3-4 நாளில் சேல் ஆயிருந்தேன். ஸோ முடிஞ்சால் முன்னாடியே வந்து பார்க்குறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம வண்டியை ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த வண்டி அடுத்த செகண்ட்லேயே இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், நிறைய பேர் வந்து ஒரு ஃபேமிலிக்கு கன்வீனியன்ட்டான ஒரு வெஹிக்கிள், மைலேஜும் நல்லா இருக்கணும், வண்டி வந்து அதிகமாக செலவு வைக்கக்கூடாது, செலவு வச்சாலும் ஒரு கம்மி விலையில் அதை வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி வண்டி கேட்பீங்க. இப்போ இங்கெல்லாம் இந்த வண்டி வந்து எப்பயுமே மாருதி சுஜுக்கியில் எல்லாமே நல்லாயிருக்கும். மாருதி சுஜுக்கிலேயே ஒரு சூப்பரான ஒரு புது வேரியன்ட்னே சொல்லலாம். இந்த XL6 உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இந்த வண்டி என்ன ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு வரப்போகுதுங்கிறது ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி XL6 எர்டிகா அடுத்தது எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு வெஹிக்கிள் இது. நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்காக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் யூஸ்க்காக இருந்தாலும் சரி, பெஸ்ட்டாக இருக்கும். இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2022 மாடல், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், வெறும் 70,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட், இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, பெட்ரோல் வேரியன்ட் கார். வண்டி வந்து என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க? இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 11,50 கோட் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் 10.95K இந்த காரை நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 55,000 ரூபா வந்து கம்மி பண்ணித்தராங்க. 11.5 லட்சம் ரூபா இருக்கக்கூடிய காரை வெறும் 10,95,000 ரூபாய் ரெடி பண்ணித்தராங்க. உண்மையிலேயே இது ஒரு ஆப்டான ப்ரைஸ் தான். XL6 நல்ல மைலேஜ் தர வண்டி, 22 மாடல். ஓ, 22 மாடல், வெறும் 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட், நீங்கள் கம்பெனிக்கு விட்டு செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய வண்டி, பக்காவாக நீங்கள் புது வண்டி எடுக்கிறது இந்த மாதிரி வண்டி அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நீட்டாக எடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி கேட்கலாம். அப்படியே வண்டியோட ஃபியூச்சர்ஸை வந்து பார்க்கலாம். அப்படியே வாங்க. எல்லாருமே பிடிச்ச கலர், ஏன்னா நீங்கள் ஷோரூம்லேயே போய் கேட்டிங்க அப்படின்னாலும் இந்த ஒயிட் கலருக்கு ஒரு 10,000 ரூபா அதிகமாக தான் வாங்குவாங்க எந்த ஷோரூமில் கேட்டிங்கன்னாலும் சரி. ஸோ இதோட உள்ள பாருங்கள், இது வந்து பட்டன் டைப்பில் ஓப்பன் டைப் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் க்ரோம் ஃபினிஷ் வந்து எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டான ஒரு சூப்பரான ஒரு இன்டீரியர் தான் கொடுத்துருக்காங்க. மேட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 மேட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லெதர் டைப்பில் கொடுத்த மேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து நூல் மேட் போட்டிருக்காங்க. ஸோ இதோட சீட் கவர் பாருங்கள், எல்லாமே பக்காவான ஒரு லெதர் டைப் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்டர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்டேரிங்லேயே வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. இது வந்து வண்டியை டாப் எண்ட் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால எல்லா வண்டியில் வர மாதிரி இல்லாமல் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஏசி வெண்ட் வந்து மற்ற வண்டிகளில் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த XL6 பொறுத்த வரைக்கும் வந்து டாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏசி வேரியண்ட்டை வந்து பாருங்கள். ஸோ இதில் மேலே காட்டுறோம் அப்படி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்ல வந்து செகண்ட் ரோல இந்த கேப்டன் சீட்ஸ் கொடுத்துருக்கனால ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓ, இது வந்து தனித்தனி சீட்ஸ் தனியாக? ஆமாம், நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்க தேவையில்லை. இந்த கேப்டன் சீட்ஸ் இருக்கனால ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓ, தேர்ட் ரோவுக்கு போகக்கூடியவங்க கொஞ்சம் ஆப்டாக நீட்டாகவே உள்ளே போய்க்கலாம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்கு, புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், இது எல்லாமே இந்த காரில் வந்துடும். ரொம்ப ஒரு லக்ஸுரி இன்டீரியர் இருக்கும் உங்களுக்கு. வண்டி பாருங்க, வண்டியோட கலருக்கும் உள்ள இருக்கிற அப்படியே ஒரு இன்டீரியருக்கும் வந்து பாருங்க, அவ்வளோ ஆப்டா வந்து பொருந்தது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட நம்பர் பிளேட் உட்பட பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து ஒரு லக்ஸூரியா நீங்க வாங்குறீங்க, ஆனா எக்கனாமிக்கலாம் இருக்கணும், பக்காவான ஒரு லக்ஸூரியாவும் இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் இந்த வண்டி வந்து உங்களுக்கு யூஸா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து க்ரோம் ஃபினிஷே எல்லாமே வந்து நீட்டாக போட்டு கொடுத்துருவாங்க. அலாய் வீல், இந்த வண்டியோட அலாய் வீல் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ வண்டி வந்து இங்கே ஒரு குட் கண்டிஷனில் வச்சுருக்காங்க, ஏன்னா வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் ஆகுது. ஸோ இந்த ஒரு வருஷம் பழைய வண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட ஒரு வருஷத்தில் புது வண்டி மாதிரி ஒரு வண்டி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த வண்டி கட்டாயம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கணபதி கார்ஸை கட்டாயம் வந்து அணுகுங்க. கொண்டலாம்பட்டி பைபாஸ் கிட்டே இருக்குது. ஸோ கணபதி கார்ஸ் கீழே வந்து
டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. எல்லா வண்டியுமே அதிகபட்சம் ஒரு மூணு நாளே மூவ் ஆயிருதுங்க. ஸோ ஃபோன் பண்ணிட்டு இந்த வண்டி இருக்கா இருக்கா நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து என்கொயரி பண்ணீங்கன்னா இங்க வந்து புது வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வண்டி கிடைச்சது அப்படின்னா இங்க ஒரு ரெண்டு நாளே உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி வண்டி அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எங்களோட சர்க்கிள்ஸ்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து உதவுவாங்க. ஸோ கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பரை பயன்படுத்திக்கோங்க. சரிங்க மேடம், இதோட வண்டி வந்து நீங்க எங்களுக்காக 55,000 கம்மி பண்ணி தரோம்னு சொல்லிட்டீங்க. சரி, இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணுங்க? இந்த காருக்கு வந்து நீங்க 100,000 டவுன் பேமெண்ட் எடுத்துட்டு வந்தா மட்டுமே போதும். ஜஸ்ட் 100,000 நீங்க கட்டினா போதும், மத்தது எல்லாமே நாங்க ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓ, இதுக்கு ஃபைனான்ஸ் எல்லாமே இங்கேயே? ஆமா, நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் 100,000 கட்டினா போதும். அது மட்டும் இல்லாம பெட்ரோல் வேரியன்ட் அப்படின்றதுனால மைலேஜ் எவ்வளவு வந்துரும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. தாராளமா 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் இந்த கார். ஓ, நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மாருதி சுசுகி அப்படின்னா ஒரு மைலேஜ் பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட 20+ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்கனாமிக்கலா வண்டி எடுக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளோட ராஜகணபதி கார்ஸை நீங்க அணுகலாம். இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மஹேந்திராவில XUV 500 பாக்க போறோம். ஸோ XUV 500 அப்படின்னா நிறைய பேர் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். XUV 500, XUV 700 ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இது இன்னமே பவரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இதோட டீடைல்ஸ் ஓகே. இந்த மஹேந்திரா XUV 500 பாத்தீங்கன்னா W10 வேரியன்ட். இந்த காரை எடுத்துக்க நீங்க ஜஸ்ட் ஒரு 2,50,000 வச்சிருந்தா போதும். வெறும் 2,50,000 நீங்க கொண்டு வந்தா போதும், மற்றது ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த காரை நீங்க எடுத்துக்கலாம். இந்த காரோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா 2016 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. சரிங்கம்மா, இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படியே பார்க்கலாங்களா? பார்க்கலாம். உள்ள இன்டீரியர்ஸ் பாருங்க. XUV 500க்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வண்டியோட லுக். இந்த வண்டியோட லுக்ல இருந்து அப்படியே XUV 700 பண்ணியிருக்காங்க. அந்த XUV 700க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. ஒரு மைல்டான சின்ன சின்ன வேரியேஷன் தான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வந்து லுக் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஒரு பிளஸ் ஒன்று இருக்குங்க. இந்த XUV இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைப். பழைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைப், பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுற டைப்பில் வரும். ஸோ அதே மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாண்டில் கலரில் ஒரு இன்டீரியர் இருக்கு. ப்ளஸ் டேஷ்போர்டு வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க, ஒரு மேட் ஃபினிஷிங் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட், அதாவது ஸ்டார்ட் பட்டன் வந்து பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட என்டர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வந்து நீட்டாகவே இருக்கு. இதில் சூப்பரான ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்களா மேடம், இதோட டீடைல்ஸ் அப்படியே சொல்லுங்க. ஓகே, இந்த காரோட இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 8 ஏர் பேக்ஸ் வந்துடும், அலாய் வீல்ஸ் இருக்கு, டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல், இதெல்லாமே வந்துடும். இதை விட ரொம்ப ஹைலைட்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இந்த காரில் சன்ரூஃப் வந்துடும். சரிங்க, இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் உட்பட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளோ நீட்டாக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற இன்டீரியர் பாருங்க. XUV 500 அப்படிங்கிறது ஒரு LED ஸ்டிப்போடு இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக இது வந்து இதே இந்த ஃபுட் ரெஸ்ட் தனியாக நீங்கள் வெளியே வாங்க கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அதில் விட கம்ஃபர்டபுளாக வந்திருக்கு. ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இங்கே வந்து நிறையவே போட்டுருவாங்க அப்படின்னே சொல்லலாம். 2323. ஸோ இது வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே வந்து எல்லா வண்டியுமே சேல் ஆயிடுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் முன்னாடியே வந்து நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வண்டியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. டவுன் பேமெண்ட் வந்து 2.50 கட்டலாம், இல்லை 2,00,000 மேலே கட்டினாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்போ இதோட ப்ரைஸ் என்ன? இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,50,000 கோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் வெறும் 2,50,000 ரூபா வச்சுருந்தா மட்டுமே போதும், மற்றது ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சன்ரூஃப் வச்ச ஒரு டீசல் கார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம், பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு? ஆமாம், லைவ்ல இருக்கு. இது வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் வாரண்டி பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லா வீடியோஸ்லையும் மென்ஷன் பண்ணோம். ஸோ இது மக்கா மறக்காம சொல்லிடுறேன். ஸோ வண்டிக்கு வந்து வாரண்டியும் கொடுக்குறாங்க. நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி தானேப்பா, என்னப்பா வாரண்டி அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க. 15,000 கிலோமீட்டர் அல்லது சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறீங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து சேலத்துலேயே ராஜகணபதி கார்ஸில் மட்டும்தான் இருக்கு. ஸோ இன்ஸ்டா பேஜஸும் கீழே இருக்கு, ஸ்ரீ ராஜகணபதி கார் சேலம்னு போட்டிங்கன்னா வரும். யூடியூப் பேஜஸ், ஃபேஸ்புக் பேஜஸ் ஸ்ரீ ராஜகணபதி கார்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா வரும். ஸோ இனிமேல் கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும், அதில் ராஜகணபதி கார்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டே இருக்கும். ஸோ அப்டேட்டில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2-3 நாள் சேல் ஆயிருங்க எல்லா வண்டியுமே. ஸோ கீழே வந்து என்கொயரி போட்டு வச்சிருங்க. டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா டக்குனு வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாளாக விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டி வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா நல்ல வண்டிகள் கிடைக்கிறதில்ல, இங்கே மட்டும்தான் வந்து டக்குன் கிடைக்கிறதுனால டக்குன் மூவ் ஆயிருது. கொடலாம்பட்டி பைபாஸில் இருக்குது, சேலமில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் விசிட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு முன்னாடியே உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வண்டி வேணும், இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டில் சார் அந்த வண்டி எனக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், என்கொயரி பண்ணுங்கள். அவங்க அந்த வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அடுத்த நாளே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. தேங்க்யூ. வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். ராஜகணபதி காசுலேருந்து ரஞ்சித் குமாருங்க. உங்களோட ஆதரவோட
30 ஆண்டுகளை கடந்துட்டோம். ராஜேந்திர காஸ் 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வருது. எல்லாருக்கும் நல்ல சர்வீஸ் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களோட ஆதரவு வேணும்னு கேட்டுக்கிறேன். எங்களோட ராஜேந்திர காஸ் நிறுவனம் தற்பொழுது சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸ் அருகில் நெக்ஸஸ் ஒரு பக்கத்தில் இயங்கிட்டு வருதுங்க. உங்களுக்கு நாங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோன்னா, தமிழ்நாடு முழுக்க ஃபினான்ஸ் வசதி செஞ்சு கொடுக்குறோங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் லோன் தான் கேட்குறீங்க, அதனால் அது 90% லோன் பண்ணித்தரோம். சில கார்களுக்கு 100% லோன் பண்ணித்தரோங்க. உங்கள் ஐடி பேப்பர்ஸ் நல்லா இருந்ததுன்னா வெறும் நீங்கள் வெறும் 15,000 ரூபா 25,000 ரூபா கொண்டு வந்தால் போதும், மீதி எல்லாம் லோன் பண்ணி கொடுத்துறோம். எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டி உண்டு, நீங்கள் என்ன கார் கொண்டு வந்தாலும் அந்த கார் கொடுத்துட்டு வேறு கார் எடுத்துக்கலாம். தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி கொடுக்குறோம். மேலும் வந்துட்டு கேஷ் வேணாலும் கேஷ் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் எங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து ஸ்ரீ ராஜகணபதிக்கா சேலம்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளோட பேஜ் வருது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ இன்றைக்கி போட்ட உடனே நீங்கள் பார்த்துடலாம். சில பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லேட்டாக தகவல் தெரிஞ்சுதுன்றாங்க, அதுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். ஃபேஸ்புக்கில் நம்மளது இருக்குங்க, கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் கொடுங்க, எல்லாருக்கும் தகவலை தெரிவிங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், குறைகள் இருந்தால் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். வாடிக்கையாளர்களுக்கு ராஜபதி காசுலேருந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குறோம். அது என்னென்னா, எங்ககிட்ட வாங்கி போகிற சர்வீஸ் ரெக்கார்டு கார்களுக்கு 1 இயர் வாரண்டி அல்லது 15,000 கிலோமீட்டர் ரெண்டில் உங்களுக்கு எதில் வந்து இன்ஜின் வேலை வச்சாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் வேலை செஞ்சு தரோன்றது உத்தரவாதமாக கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.